என்னடி ஏடிஎம் கார்டு போய் காசு எடுத்துற சொன்னா ஏடிஎம் கார்டு உட்டு உட்டு பாத்துட்டு இருக்க. என்னமோ நம்பரா இருக்கு, இங்க ஏதோ வைஃபை சிம்பிள் போட்டிருக்காங்க, சிம் கார்டுலாம் வச்சிருக்காங்க. எது இது, என்னன்னு சொல்றாங்க, எதுக்கு இருக்குன்னே தெரியல. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், மேல பேங்க் நேம் போட்டிருப்பாங்க. இங்க இருக்கு பாரு ரெண்டு சர்க்கிள், இதுதான் கார்டு நெட்வொர்க். விசா கார்டா, மாஸ்டர் கார்டா, ரூபே கார்டா அப்படின்றத இங்கதான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது இஎம்வி சிப், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க இருக்கு பாரு வைஃபை சிம்பிள், இதை ஜஸ்ட் டேப் பண்ணியே நம்ம பே பண்ணிக்கலாம். பின் நம்பர்லாம் கூட தேவையில்லை, பட் சேஃப்டி கொஞ்சம் கம்மி. பிகாஸ் பின் நம்பர் கூட தேவையில்ல, யார் வேணாலும் கார்டு இருந்ததுன்னா அந்த வைஃபை யூஸ் பண்ணி டேப் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஆனால் நீ உன்னோட மொபைல் ஃபோனில் இவ்வளோதான் பே பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை நீ செட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பைரி டேட்டு. இது சிவிவி நம்பர், கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ. வீட்டில் தானே இருக்க, உனக்கு எப்படிமா இவ்வளவு விவரமும் தெரிஞ்சிருக்கு? ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல்ல யுவராணி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் இம்புட்டு விவரத்தையே சொல்லி கொடுத்துச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.